நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்க இபில்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்ரு பொருத்தியிருப்பாங்க. அதை ஏன் பொருத்தியிருக்காங்க, அந்த மீட்ரு என்னென்ன வேலையும் பார்க்கும், அது எல்லாமே தெரியுமா? இந்த மீட்ரை பொறுத்த வரையும் சின்னதாக நீங்கள் ஒரு மொபைல் சார்ஜர் ஆன் பண்ணி அது சார்ஜிங்கே ஏறாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மீட்ரு ரீடிங் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அந்த சார்ஜிங் ஆனில் இருக்குது அப்படின்னும் போது தான் அது ரீடிங் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு யூனிட்டியாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மீட்ரை பொறுத்த வரையும் நியூட்ரல் ஃபேஸ், அது அவுட்டு வந்து வருது பார்த்திங்களா, ஈவிலேருந்து இன்னும் வந்து நமக்கு திருப்பி அவுட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளேனா அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போகணும். பக்கத்து வீட்டிலேருந்து அது ஒரு நியூட்ரலில் நம்ம லிங்க் அடிக்கிறதோ இல்லை அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபேஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. இதுவே பழைய டைப் மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு லிங்க் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வீல் சுத்தாது, அதனால் உங்களுக்கு யூனிட்டும் கம்மியாக தான் வரும். இப்போது இந்த ஒரு வீட்டில் இருக்க மீட்டரை நான் உங்களுக்கு மொத்தமாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக இருக்க டிஜிட்டல் மீட்டர். இந்த KWH தான் வந்து ரீடிங். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைமிங்கு அது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ யூனிட் ஓடிக்கிட்டு இருக்குது, கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் எவ்வளோ கிலோவாட் போய்கிட்டு இருக்குது, உள்ளே எவ்வளோ லோடு ஓடிக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒன்று ஒன்றா காட்டும். அதே போல் மீட்டரோட சீரியல் நம்பர், திருப்பி டேட்டு, அப்புறம் வந்து டைமிங், வோல்டேஜு, இதில் பார்த்திங்கன்னா ஆம்ஸு, ஃபேஸு, ஃபேஸில் போகிற ஆம்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், நியூட்ரல் வழியை போகிற ஆம்ஸ் ரேட்டிங்கை கரெக்டாக காட்டும். இதில் இவங்க வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஷார்ட் ஆகியிருந்தது, ஷார்ட் ஆகியிருந்ததுனால நியூட்ரலான நியூட்ரலுடைய ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6 ஆகும், ஃபேஸோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 2 ஆகும் இருந்தது. என்னடா இது, இதுக்கு அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் போர்டை கைட்டு நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மீட்டருடைய இதுவும் அந்த மீட்டருடைய இதுவும் நியூட்ரலும் மெல்ட் ஆகி லைட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்குது, அந்த செம்புங்க ரெண்டும் ஒட்டி இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரீடிங் அதிகமாக போயிருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு நியூட்ரலை தனித்தனியாக பிரிச்சுட்டு டேப் அடித்து விட்டதுக்கப்புறமா நார்மலாகிடுச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்க மீட்டர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏசி கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி காட்டினேன் பார்த்திங்களா, அந்த வீட்டில் ஏசி இருக்குது. ஸோ ஏசி ஓடிக்கிட்டுருக்கும் போது இவங்க வீட்டு நியூட்ரல்லேருந்தும் ரெண்டுமே கனெக்ஷனில் இருக்கிறதுனால இவங்களுக்கும் ரீடிங் ஓடி இருக்குது, இவங்களுக்கும் ரீடிங் ஓடி இருக்குது. ஏன்னா நியூட்ரல் இது இந்த மீட்ருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நியூட்ரல்லையும் ரீடிங்கை வந்து கன்செப்ட் பண்ணுது, இது கன்செப்ஷன் வந்து இது எடுத்துக்குது. அதே போல் ஃபேஸையும் எடுக்குது, நியூட்ரல் ரெண்டுத்தையுமே எடுக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அனலாக் அந்த டைப் மீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுக்காது. அதனால தான் இந்த மீட்டரை பொறுத்த வரையும் நியூட்ரல்னு எந்த ஒரு இதுலேருந்து நம்ம லிங்க்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மீட்டர்லேருந்து அவுட்டு வராது, அவுட் வரும் நியூட்ரல் ஃபேஸை ஒரு வீடுனா ஒரு வீடு தான் கொடுக்கணும். அதுலேருந்து வேறு ஒரு மீட்டர்லேருந்து நாங்கள் லிங்க் எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த வீட்டிலேருந்து நான் ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் நிறைய அதுமாரி பண்ணுவாங்க. அதுமாரிலாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.